அப்போ ஸ்டூடெண்ட், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ். ஓகேங்களா, இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சக்கூடியது தான். புரியுதுங்களா? அதாவது என்ன அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, அது மாதிரி பாலிடெக்னிக் படித்தாலும் சரி, வந்து முதன்மையாக நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரோட ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இதை. புரியுதுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னாக்கா, ஒரு கம்பெனி சைடில் சரி எடுத்துங்க, ஒரு பொருளை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு வரைபடமாக வந்து என்ன உற்பத்தி பண்ண போகிறாங்களோ அதை வந்து ஒரு வரைபடமாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, வரைஞ்சிப்பேன் வந்து கற்பனையாக வந்து இமேஜினேஷன் பண்ணி ஒரு வரைபடம் வந்து வரைஞ்சிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத வந்து தொடங்குவாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இது எதுக்காக நம்ம முன்கூட்டியே அதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முன்கூட்டியே நம்ம ஒரு எப்படின்னா ஒரு ப்ரீ பிளான் மாதிரி தான். ஓகேங்களா? டயக்ராம் வந்து என்ன மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி பண்ண போகிறோம், அதுக்கு எப்படி வந்து நம்மளுடைய கற்பனையாக வரையக்கூடியது தான். புரியுதுங்களா? முன்கூட்டியே இதை தயார் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? அதுக்காக வந்து படிக்கக்கூடியது தான் இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஆஃபீஸ் ப்ராக்டிஸு, அடுத்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனிங். இதான் உங்களுடைய இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு யூனிட். ஓகேங்களா? அதில் என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ட்ராயிங் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ். ட்ராயிங் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னா அந்த ட்ராயிங் வந்து எப்படிலாம் வரையணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ட்ராயிங் வரையும் போது டைமென்ஷன் எப்படி குறிக்கணும், அது மாதிரி பார்த்திங்கன்னா உள்ள சர்க்கிள் வந்தது சர்க்கிளு, அது மாதிரி ஆர்க்கு ஆர்ச்சு, எட்ஜில் வந்து ஸ்லோப்பாக வர்றது, அது மாதிரி இடத்தெல்லாம் வந்துட்டு எப்படி வந்து நம்ம அந்த இடத்த வரைகிறது, எப்படி அதில் வந்து டைமென்ஷன் எப்படி வந்து குறிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பார்க்குறத தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ட்ராயிங் ஆஃபீஸு ப்ராக்டிஸ் அப்படிங்கிற இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஈஜி புக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி வந்து வரையணும், அதுக்கு டைமென்ஷன் எப்படி குறிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். அடுத்து வந்து அந்த டைமென்ஷனிங் வந்து எப்படி நோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் வந்து நம்ம டயக்ராம், இப்போ ஒரு டயக்ராம் வந்து வரையணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் போர்டு. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ட்ராயிங் போர்டு. நம்ம ட்ராயிங் போடுறதுக்கு ஒரு இப்போ நார்மலாக நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா டேபிள் வச்சு எழுதுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த டயக்ராம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் போர்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மினி டிராஃப்டர். மினி டிராஃப்டர்னா வந்து உங்களுக்கு காலேஜில் கொடுப்பாங்க, அது வந்து ஒரு ஸ்கேல். ஓகேங்களா? மினி டிராஃப்ட்ங்கிறது ஒரு ஸ்கேலு. அந்த ஸ்கேலில் வந்துட்டு அந்த ட்ராயிங் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம வரைய ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காம்பஸ். காம்பஸ் வந்து எதுக்கு, சர்க்கிள் அது மாதிரி ஆர்க் அடிக்கிறது அது மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்பஸுங்கிறது நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து டிவைடடு. டிவைடர்னா என்னது, ரெண்டாக பிரிக்கக்கூடியது. அந்த காம்பஸ்லேயே ரெண்டு எட்ஜ்லேயும் வந்து ஷார்ப்னஸ் இருக்கும் இல்லையா, அந்த தான் வந்துட்டு டிவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ட்ராயிங் ஷீட்டு. ட்ராயிங் ஷீட்டு வந்து அது மாதிரி நம்ம டயக்ராம் வரைகிறதுக்கு தயார் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஏ டூ ஷீட்டு தான் நம்ம பயன்படுத்துவோம் நம்மளுடைய சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஏ டூ ஷீட்டு தான் வந்துட்டு நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸுக்கு நம்ம இப்போதைக்கு பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டர். ப்ரொடக்டர்னா என்னது, அந்த நம்ம பாகியமணி இருக்கு இல்லையா, டிகிரி மென்ஷன் பண்ணுவோம்ல அதுக்கு பயன்படுத்துகிறது தான் இந்த ப்ரொடக்டரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பென்சிலு. ட்ராயிங் வரைகிறதுக்கு எதில் வரைவோம், நம்ம பென்சிலில் தான் வரைவோம். புரியுதுங்களா? ஏன்னா அப்போ தான் தவறாக நம்ம வரைஞ்சிருந்தோம் அப்படின்னாக்கா அதை எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2HP, அடுத்தது HP, அடுத்தது வந்து HP அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறையா அந்த நீடிலோட திக்னஸை பொறுத்து பென்சிலை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செட்டு ஸ்கொயரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எரேசர். எரேசர் வந்துட்டு நம்ம நார்மலாக அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அடுத்து ட்ராயிங் பென்ஸ்னாக்கா அந்த ட்ராயிங் போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டில் வந்துட்டு நம்ம அந்த பேப்பரை வந்து ஏ டூ ஷீட்டை ஷெட் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பின்ஸை வச்சு எங்கேயும் நகராத அளவுக்கு என்ன பண்ணிப்போம் அப்படின்னாக்கா லாக் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு அந்த ட்ராயிங் பின் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இவ்வளோ இந்த 10 இன்ஸ்ட்ருமெண்ட்டு எக்ஸட்ரா நமக்கு வேறு என்ன என்ன தேவையோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்தால் மட்டும்தான் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸை நம்ம அந்த மெத்தட்ஸை ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு டயக்ராமை நம்ம கற்பனையாக வரைய முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லெட்டரிங் அண்டு டைமென்ஷனிங். ஓகேங்களா? லெட்டரிங் அண்டு டைமென்ஷனிங். சரி, இப்போ இந்த லெட்டர்ஸு டைமென்ஷன் அது எதுக்கும் ஒரு ரூல் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு மொபைலை யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் லேப்டாப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, புரியுதுங்களா? அப்போ லேப்டாப் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் லெட்டர்ஸோ அல்ல நம்பர்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கொடுப்பீங்க, ஓகேவா? டைப் பண்ணுறீங்களா? டைப் பண்ணும்போது லெட்டர்ஸோட ஸ்டைல் இருக்குது, ஓகேங்களா? கொஞ்சம் கிராஸாக இருக்கும், இல்லை ஏதாவது ஸ்டைலிஷாக இருக்கும், மொபைல்லே அது மாதிரிலாம் மாற்றி வச்சுருப்போம், புரியுதுங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ லேப்டாப் வச்சுருப்பீங்க நிறைய பேர், எல்லாருக்குமே தெரியும், நம்ம வேர்ட்ஸ்லேயே போய்ட்டு ஏதோ நம்ம ஒரு இது ஏதோ டைப் பண்ணுறோம், ஓகேங்களா? ஏதோ ஒரு பேராகிராஃபோ இல்லை ஒரு லெட்டர் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறோம். அப்போ எல்லாமே ரெடி டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிற அந்த ரூலை ஃபாலோ பண்ணி அந்த சைஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அந்த லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணுவோம், புரியுதுங்களா? அது மாதிரி நமக்கு இந்த டயக்ராம் வரைகிறதுக்கு என்ன ரூல் வந்து பார்த்திங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட், அந்த ரூல்ஸை பயன்படுத்தி தான் லெட்டர்ஸும் சரி நம்பர்ஸும் சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டயக்ராம் வந்து வரைகிறாங்க, ஓகேங்களா? அந்த ரூலை வந்து பயன்படுத்தி தான் வந்து வரைகிறோம், புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதை பேஸ் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இது. ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க்கு ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை, சிம்பிள் தான், புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ரைட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இன் ஏ சிங்கிள் ஸ்ட்ரோக்கு வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஓகேங்களா? வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ் அங்கே நம்ம பார்க்கணும். வித்து வந்து பார்த்தீங்கன்னா 7 mm ஆஃப் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுதா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் எழுதுன, அதாவது ஒரு லெட்டரை போடுறோம் அப்படின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு எஸ் போடுறீங்க, இது வரைக்கும் போட்டுட்டு திரும்ப எடுக்கிறது, கையை எடுத்துகிட்டு திரும்ப வந்து மறுபடியும் அதை விட ஜாயின் பண்ண மாதிரி போடுறது, அது மாதிரி இல்லாமல் ஒரே ஸ்ட்ரோக்கில் அந்த வளைவை கொண்டு வந்து முடிக்கணும், புரியுதுங்களா? அதை தான் வந்துட்டு சிங்கிள் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் கேபிட்டல் லெட்டர்ஸ், அதாவது லெட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நேராக, ஓகேங்களா, வெர்டிக்கலாக இருக்குன்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வித்து வந்து பார்த்திங்கன்னா 7 mm ஆஃப் ஹைட்டு, ஓகேங்களா? அதாவது எதுன்னா இதோட ஹைட்டு தான் சொல்கிறாங்க, நம்ம எழுதக்கூடிய அந்த லெட்டர்ஸ் இந்த இது இருக்குல்ல, இதோட ஹைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 7 mm இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ கவனிங்க, கீழே இது என்ன சார், பூர் லெட்டரிங் ஸ்பாயில் த அப்பியரன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? சொல்யூஷன் எழுதிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸ்கேல் எடுத்துங்க, ஸ்கேலை வச்சு நேராக என்ன பண்ணுறீங்க, அதாவது இந்த லைன் வரையும் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இங்கே மேலே போட்டிருக்கேன், இங்கே நான் சரியாக போடல பாருங்கள், லேசாக இது மாதிரி வரைஞ்சிக்கிங்க, புரியுதுங்களா? அடுத்தது இதோட இது திக்னஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா 7 mm. அப்போ ஸ்கேலில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, 7 mm காம்பஸில் எடுத்தாலும் சரி, இல்லை ஸ்கேலை வச்சு இந்த லைன்லேருந்து எடுத்தாலும் சரி, 7 mm ஹைட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை 7 mm என்ன பண்ணுறீங்க, அதாவது கீழே ஒரு லைனை வரைஞ்சிக்கிறீங்க. அது மாதிரி கீழே இது இருக்கு இல்லையா, இதோட டிஸ்டன்ஸு சம் டிஸ்டன்ஸ் நீங்களே கொஞ்சம் இடைவெளி நீங்களே வந்து அதை கீப்பப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு 10, அதை விட கொஞ்சம் அதிகமாக, ஓகேங்களா? அடுத்து ஒரு 10 mm எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப என்னது மறுபடியும் அடுத்த அந்த சென்டென்ஸ் முடிவு பெறல, அதனால் மறுபடியும் 7 mm டிஸ்டன்ஸுக்கு இது மாதிரி வந்து ஒரு டபுள் லைனை வந்து லேசாக வரைஞ்சிக்கிறீங்க. அது மாதிரி திரும்ப 10 mm வந்து கேட்போம், நான் எக்ஸாம்பிள் எழுதியே போடுறேன், 10 mm, ஓகேவா? அது வந்து ரெண்டுமே சேம் தான், புரியுதுங்களா? வித்தியாசம் மட்டும் சொல்கிறேன். இது மாதிரி வந்து கேப் விட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லைனை வந்து லேசாக லைன் முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க பென்சிலால். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த வாக்கியம், இந்த வாக்கியத்தை எடுத்து கேபிட்டல் லெட்டரில் எடுத்து அழகாக, அதாவது வெர்டிக்கலாக லைன் அந்த லெட்டர்ஸ் வந்து சாய்வாக வரக்கூடாது, நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி அழகாக கேபிட்டல் லெட்டரில் எழுதுறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, இதை எழுதும்போது நல்லா திக்னஸாக எழுதணுப்பா, புரியுதா? நல்லா அழுத்தி, அதாவது பட்டையாக அச்சான்னு சொல்லுவோம்ல, அச்சா வந்து நல்லா தெரிகிற மாதிரி எழுதுனேன். அந்த லைன்ஸ் மட்டும் என்ன பண்ணேன், லேசாக தான் தெரியணும், புரியுதுங்களா? அந்த இந்த டபுள் லைன் வந்து லேசாக தெரியணும், நம்ம எழுதக்கூடிய லெட்டர்ஸ் வந்து நல்லா திக்னஸாக பிரைட்டாக தெரியணும். அப்போ நல்லா அழுத்தி எழுதிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி இருக்கு இல்லையா, ஜி வந்து இது மாதிரி தான் நீங்கள் எழுதணும், புரியுதுங்களா? ஜி லெட்டர்ஸை இது மாதிரி தான் எழுதுனேன். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ இருக்கு இல்லையா, ஐ வந்து நீங்கள் எப்படி போடுவீங்க, கேல்குலேட்டரில் போட்டால் இது மாதிரி போடுவீங்களா? அது மாதிரி போடக்கூடாது, சிங்கிளாக, அதாவது ஒன்று போடுவோம்ல, அது மாதிரி மட்டும்தான்
நம்ம இதில் ஐயை வந்து போடணும், புரியுதுங்களா? இப்போ இது மாதிரி எழுதுறது தான் வந்துட்டு இந்த ஃபார்மெட், புரியுதுங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 2, ரெண்டாவது க்வெஸ்சனை பாருங்கள். ரைட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இன் ஏ சிங்கிள் ஸ்ட்ரோக், ஓகேங்களா? அதே சேம் தான், இன்க்ளைண்டு கேபிட்டல் லெட்டர்ஸ் வித் வந்து 7 mm ஹைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஓகேவா? வெர்டிகல்னால் நேராக இருக்கிறது, நேராக ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்து வெர்டிகலாக எழுதுறது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெர்டிகல் கேபிட்டல் லெட்டர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் கொஸ்டின் தான், இன்க்ளைண்டு கேபிட்டல், இன்க்ளைண்டுன்னா சுலோப்பாக கொஞ்சம் சாய்வாக லெட்டர்ஸ் எழுதுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைண்டு கேபிட்டல் லெட்டர்ஸ், ஓகேங்களா? இதே சேம் தான், 7 mm ஹைட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளாக அந்த இடைவெளி வந்து நம்மளாக ஒரே ஈவனாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? நான் 10 mm கொடுத்துருக்கேன். அது மாதிரி இதே சேம் லெட்டர்ஸை தான் நான் எழுதியிருக்கேன், கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்லோப்பாக எழுதியிருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா சாய்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரிலாம் ஆங்கிள்லாம் கொடுத்துருப்பாங்க, புரியுதா? நம்ம ஆங்கிள்படி நம்ம சரியாக அந்த அளவுக்கு எழுத முடியாது. ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் டைமென்ஷனிங் இருக்குது, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் எழுதுன அது மாதிரிலாம் இருக்குது, புரியுதுங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, கொடுத்துருக்குற 8 mm ஹைட்டு வித்து கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு அகலத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அதாவது லேஸாக வந்து நம்ம கோடு வரைஞ்சிக்கிறோம், அந்த கோட்டு மேலே கொடுத்துருக்க லெட்டர்ஸ் எடுத்து இன்க்ளைண்டாக இல்லை வெர்டிகலாக அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த இன்க்ளைண்டுனால் கொஞ்சம் சாய்வாக எழுத போகிறோம், வெர்டிகல்னால் நேராக அந்த லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியே கேப்சல் லெட்டரில் எழுத போகிறோம். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த 5 mark தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ.